ஹாய் ஃபச்சி, எல்லாருக்கும் வந்து குட் மார்னிங். ஏன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணி 4:30 ஆயிடுச்சு. நம்ம கிளம்பி வந்து ரெடி ஆகிருக்கோம். ஃபோ ஃபஸ்ட் டைம் வந்து ஹிஸ்ட்ரியிலே வந்து 4:30 நம்ம வந்து எந்திரிச்சி வந்து கிளம்ப போகிறோம். ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோயம்புத்தூர் தான் போகிறோம். மெயினாக வந்து அம்மா காண்டி தான். எங்கே போகிறோம் கோயம்புத்தூர் அப்படின்றத நான் வந்து மோட்டோ விளாக்ல வந்து கன்னியூ பண்ணுறப்ப நான் வந்து சொல்கிறேன். ஸோ அம்மா வந்து எப்பயும் போல் ட்ரிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி பட்டையெல்லாம் வந்து போட்டு அந்த சாமி பக்தியோடு வந்து எங்கள் அம்மா கிளம்பி ரெடி ஆயிடுவாங்க. நான் வந்து எப்பயும் போல் ரைடுக்கு போகிற மாதிரிக்கே நான் வந்து ரெடி ஆகிட்டேங்க. ஸோ வந்து இப்போ சத்தியமாக வீடியோ விளாக் எடுக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ இருட்டாக இருக்குது. நான் கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் நம்ம திண்டுக்கல் அந்த மாதிரிலாம் கிராஸ் பண்ணக்கப்புறம் நான் வந்து விளாக் வந்து கன்னியூ பண்ணுறேன், மோட்டோ விளாக்ல வந்து கன்னியூ பண்ணுறேன். பாய், ஹாய் சொல்லுமா வந்ததுக்கு. ஹாய். ஆமா, எங்க அம்மா இப்போ காலையில 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வந்து அம்மா கிளம்பி ரெடியா இருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பா வந்து அங்க போய் ஹாப்பியா வாங்கன்னு நினைக்கிறேன். ஹாய் எஃப், நம்ம வந்து இப்போ ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரம் தாங்க வந்திருக்கோம். ஏன்னு பாத்தீங்கன்னா, அம்மா நான் கரெக்டாக வீடியோ நான் வந்து ஃபோனில் வீடியோ எடுக்கிறப்ப டைம் வந்து 4:30 ஆயிடுச்சுங்க. ஆனால் ஏன் இப்போ வந்து 6 மணிக்கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நல்லா வெளிச்சமே வந்துருச்சு. ஆனால் இப்போ தான் நாங்கள் ஊர்லேருந்து கிளம்பியிருக்கோம். பைக் பார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து நம்ம நைட்டு வந்து செயின் ஸ்ப்ரே வந்து அடித்து வச்சுருந்தோம். அது வந்து அங்கே கீழே லைட்டாக வந்து கொட்டியிருக்குங்க. அது வந்து கரெக்டாக அம்மா லைட் ஆஃப் பண்ண போகிறப்போ, எல்லாமே மூடி லைட் ஆஃப் பண்ண போகிறப்போ அம்மா வந்து டக்குன்னு வலுக்கி விட்டுருச்சு அம்மாவுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் ஆனால் பட் ஆனால் எதுவும் ஆகலை, அம்மாவுக்கு எதுவும் ஆகலை. ஆனால் எப்பயுமே வந்து அந்த இடத்த நாங்கள் தொடச்சிடுவோம். ஆனால் நேற்று நைட் வந்து சரி வந்து எடுத்து அப்படியே கிளம்பிடலாம், ரிட்டர்ன் வந்து கூட தொலைச்சிக்கலாம் அப்படின்னு நான் வந்து அசால்ட் ஆகிட்டு தான் தப்பு. ஆனால் வந்து எப்பயுமே அந்த இடத்த வந்து நான் க்ளீன் பண்ணேன்னா அந்த இடத்த வந்து ஒரு துணி மாதிரி எப்பவுமே இருக்கும், அதை வச்சு நாங்கள் தொடச்சிடுவோம். ஆனால் நேற்று நாங்கள் வந்து தொடக்க வந்து மறந்துட்டோம். அதனால் வந்து அம்மா வந்து லைட்டாக வந்து வலிக்க விழுந்த லைட்டாக வலிக்கிருச்சு அம்மாவுக்கு. அதனால் வந்து கொஞ்சம் நேரம் அம்மா வந்து உட்கார வச்சு வர்றது தான் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு வந்து அம்மா வந்து தான் எனக்கு ஒரு மாதிரி படப்படன்னு ஆயிடுச்சு, ரொம்ப நர்வஸ் ஆகிட்டேன். அதனால் அம்மா வந்து நீ கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கூட வாமா அப்படின்னு சொல்லி நல்லா கொஞ்சம் நேரம் அம்மா வந்து உட்கார வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு தாங்க வந்து அம்மா கூட்டிகிட்டு வந்திருக்கோம். கோயம்புத்தூரில் நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஷாக்கு தாங்க போகிறோம். ஓகே, அம்மா வந்து ரொம்ப 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 எதிர்பார்த்துட்டு இருக்கு ஈஷா. ஏன்னா அம்மா வந்து ஒரு வாட்டு கூட நம்ம வந்து வந்ததே கிடையாது. நான் பார்க்கறதுக்கு பயங்கர அழகா இருக்குங்க. வாவ், பார்த்தீங்களா, அது ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா மலை தாங்க. வா, செம்மையா இருக்கு. அங்கிட்ட தெரிஞ்சு ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கு அந்த பக்கம், நல்லா தெரியுது. கோழிங்களும் பார்த்தீங்கன்னா கேங்காக வந்து ட்ரிப்பு போயிட்டு இருக்காங்க. இப்போ எங்கே போகிறாங்கன்னு தான் தெரில. பார்த்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டுருக்காங்க ட்ரிப்பு. நம்மளுக்கு வந்து திண்டுக்கலுக்கே கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இருக்குங்க 203 கிலோமீட்டர் இருக்குங்க கரெக்டாக கோயம்புத்தூருக்கு. அப்போ ஆனால் உண்மையே இந்த பக்கம் வந்து பைக்கில் வந்தால் தான் சூப்பராக இருக்கும். எல்லா இடத்துலையும் அப்படியே தான் சொல்கிறேன், பட் எனக்கு பைக் பிடிக்குன்றதான் சொல்கிறேன். ஆனால் உண்மையிலே இந்த இடத்துல வந்து பைக்கில் வந்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நீங்கள் கேமராவில் பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்கன்னா, வியூ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த பக்கம் போகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே குளிராக இருக்கும், கூலிங்காகவே இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, ஃப்ரண்ட் வியூவை பாருங்கள், செம்மையாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வ்ளாகே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதுதான், நம்ம ஈஷா போனதான். R15 வந்து அப்போ நான் வந்து போயிருப்பேன், இப்போ MT போகிறேன். இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்து C9 போகலாம். ரொம்ப என்ன சொல்கிறது, அதை ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி பற்றி நான் வந்து எடுத்திருப்பேன் அந்த வ்ளாகு. இன்னொரு வந்து அம்மா கூட தான் போகிறோம். ஸோ அம்மாவோட ஹாப்பினஸ் ஃபுல்லாக தான் எந்த விழா யாரா அது உள்ளட்டா என்னது. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அம்மாவோட ஹாப்பினஸ் அந்த மாதிரி தான் வந்து ஜாலியாக வந்து ஃபன்னாக தான் இருக்கும். அந்த ஒரு குட்டி பையன் வந்து நம்மளை கை காமிச்சிட்டே இருக்கான். அந்த பையனுக்கு பைக்னா பிடிக்கும் போல், அந்த சின்ன பையன்தான் அந்த பார்த்தீங்களா, கை காமிச்சிட்டு இருக்கான். ஸ்கூலுக்கு போகிறாங்க போல் அழகாக. நானும் இந்த வயசில் நானும் எங்கள் அம்மா வந்து இந்த கர்ச்சிப்லாம் வந்து சைடில் மாட்டி விட்டு அழகாக போவேன். நம்ம வந்து கோயம்புத்தூர் வந்தாச்சுங்க. அப்பா, ஒரு வழியாக வந்து கோயம்புத்தூர் வந்தாச்சு. நான் வந்து ஒரு இது இன்சிடெண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ண வந்து மறந்துட்டேன். சரி, ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்துச்சு. இப்போ நான் நம்ம எஃப்எச் ஒருத்தவங்க வந்தாங்க. நான் பார்க்குற சத்தியமாக கேர்ள்னே தெரிய மாட்டேன். ஆனால் அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சி அக்கா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் எப்படி என்னை கேர்ள்னு கண்டுபிடிச்சேன்னு கேட்டால், என்னோடய வண்டி நம்பர் மாதிரி அவங்க வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க. வண்டியை பார்த்தனால எனக்கு தெரியுமா, அதுவும் நம்ம கேமராலாம் மாட்டியிருக்கோம் அப்படின்னு. நான் வந்து நான் மாஸ்க் ஃபேஸை பார்த்து கண்டுபிடிக்கிறது ஓகே, பட் வண்டி நம்பர்லாம் வச்சு கண்டுபிடிக்கன்றது புதுசாக கேட்குறேன் நான். ஹாய் எஃப்எச், இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து ஈஷாக்கு போகிறோம்.
இப்போ வந்து நம்ம வந்து பிக்சர் ராட்லஸ் பிக்சர் அப்படின்னு நின்றுட்டு இருக்கோம். இப்போ வந்து அம்மாவுக்கு வந்து கஷ்டம் வந்து என்னது மேப் பார்க்க தெரியாது அப்படின்றனால நம்ம வந்து மொபைல் ஹோல்டர் வந்து வாங்க போகிறோம் நம்ம ராயல் என்ஃபீல்டுக்கு. உனக்கு வந்து இனிமேல் வேலை கிடையாதுமா, சொல்ல தெரியல என்ன செய்யறது, டக்குன்னு மறந்து போயிருது. அதனால வந்து நம்மளே வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மொபைல் ஹோல்டர் வாங்குறது தாங்க வந்திருக்கோம். அப்படியே மாட்டிட்டு நம்ம ரைடை வந்து கண்டினியூ பண்ணிடலாங்க. ஃபுல் டைட்டே வச்சிருக்கேன். அம்மா அங்கே உட்காந்து, அம்மா அப்பா கால் வழியாக இருந்துச்சு அதனால உட்கார வச்சுட்டு நான் வந்து அப்படியே மாற்ற எடுத்துட்டு வந்து பார்த்துட்டு இருக்கேங்க. அவ்வளோ முடிஞ்சு மொபைல் மட்டும் மாட்டி பார்க்கலாம். மொபைல் அம்மா உன் மொபைல் தான் மாட்டி பார்ப்போம். ஆ அவ்வளோ முடிஞ்சு இது வந்து இது எடுத்தாதான் கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஆமாம் ஏன்னா அவ்வளோதான் புரியுது. உங்க கையால் மாட்டு, இப்படியா மாட்டுவே, ஆப்போசிட்டில் மாட்டுறேன் சரி, இப்படி வை வை. ஆ ஆ சரி, அப்படி அப்படியே அப்படியே வச்சிருமா, அப்படியே வச்சிருமா. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா நெய் பாலிஷ்லாம் பயங்கரமாக இருக்குல்ல, நீ டைட்டாக மாட்டி போயிருங்க. புரியுது ஏய் இப்படிமா வாங்கியாச்சு. ஸோ நம்ம கம்பெனி இது போட்டால் தான் ஷேக் ஆகாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அதனால் போபோ வந்து வாங்கிட்டோம் நாங்கள். இதை மாட்டிடுங்க இப்போ கரெக்டாக இருக்குது, தள்ளு தள்ளு. இப்போ வந்து ஷேக் ஆகலை. ஸோ நம்ம வந்து ஈலாம் எம்எல் உட்காருது, இப்போ வந்து ஷேக் ஆகலை. ஏ ஈ ஓடு வாங்க, இப்போ வந்து ஷேக் ஆகலை, அதனால் வந்து இதே வாங்கிட்டோம். சூப்பராக இருக்குது, அதான் வந்து எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எங்கள் அம்மா வந்து மேப் சொல்லி நாங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ண தேவை கிடையாது, நம்ம வந்து மாட்டியாச்சு, இப்போ நம்ம ரைடை வந்து கண்டினியூ பண்ணலாங்க. ஆமாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஈஷாக்கு போகிறது தான். ஓகேவா, ஸோ பாய் பாய். ஆமாம் பாய். நம்ம வந்து இன்னொரு த்ராட்டில் பிக் ஷாப்புக்கு வந்து வந்திருக்கோம். ஏன்னா அந்த த்ராட்டில் பிக் ஷாப்பில் வந்து வைசர் வந்து இல்லை, சாரி வைசர் ப்ரொடக்டர், அந்த முன்னாடி ஹெல்மெட்டுக்கு இருக்குல்ல அந்த வைசரோட ப்ரொடக்டில் வந்து எங்கள் அம்மாவோட நெய் பாலிஷ் பட்டுருச்சு. அது வந்து போகவே மாட்டேங்குதுமா, அது வந்து பார்க்குறக்கே நல்லாவே இல்லை ஹெல்மெட்டில். அதை வாங்குறக்காண்டி மறுபடியும் இன்னொரு கடைக்கு வந்து வந்திருக்கோம். இருக்கான்னு பார்ப்போம் இங்கேனாச்சும். நான் படி போட்டு மோடு பார்த்துக்கிறேன். இந்த பூத்ஸ் பார்த்தோன்னே எனக்கு வந்து அது மேலே க்ரேஸ் இருந்துச்சு. நல்லாயிருக்குல்ல க்ரீன், ஜீனே எனக்கு நல்லாயிருக்கும். ஆனால் ஜீனே க்ரீன் இருந்துச்சா இன்னும் நல்லாயிருக்கும். ஜீனே அந்த க்ரீன் இருக்காது கேட்குறேன். ஆனால் நாங்கள் இந்த லென்த் வந்து கேட்டு பார்த்தோம், பட் ஆனால் 10 சைஸு, அது வந்து 6, பட் இதை 6 சைஸில் வந்து இதே இது வாங்கியாச்சு. இதுக்கு வந்து அந்த வைசர் ப்ராடக்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த நம்மளோட பூத்தை வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இங்கேயே வந்து ஈஷாக் போகிறோம் அப்படின்றனால நம்மளால் கேரி பண்ணிட்டு போக முடியாதனால இங்கேயே வந்து வாங்கி வச்சுட்டு தான் போகிறோம்.